আসসালামু আলাইকুম রাহমাতুল্লাহি তাআলা ওয়া বারাকাতুহু। আলহামদুলিল্লাহ আলহামদুলিল্লাহ নাহমাদুহু ওয়া نستাইনুহু ওয়া نستাগফিরুহু ওয়া নুমিনু বিহি ওয়া নাতাওয়াক্কালু আলাইহি ওয়া নাউযু বিল্লাহি মিন শুরুরি আনফুসিনা ওয়া মিন সাইয়্যাতি আমালিনা মান ইয়াহদিহিল্লাহু ফালা মুদিল্লা লাহু ওয়া মান ইউদলিল ফালা হাদিয়া লাহু। ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذلك بأن الله لم يكن مغيرا نعمة أنعمها على قوم حتى يغيروا ما بأنفسهم وقال تعالى في مقام آخر فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها فكذلك اليوم تنسى صدق الله العظيم। وقال نبينا عليه الصلاة والسلام إن الله تعالى ليملي للظالم حتى إذا أخذه لم يفتله أو كما قال عليه الصلاة والسلام। கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் நமக்கெல்லாம் இந்த உலக வாழ்க்கை என்ற ஒரு அற்புதமான நியமத்தை அற்புதமான அருட்கொடையை வழங்கி இந்த வாழ்க்கையிலே நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லா விதமான இன்றியமையாத அமைய அம்சங்களையும் நமக்கு அமைத்து கொடுத்து மனிதன் உயிர் வாழ்வதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அவை அனைத்தும் ரப்பல் ஆலமீன் இலகுவாகவும் எளிதாகவும் கிடைக்கும் விதத்திலே சகலருக்கும் பொதுவாக கிடைக்கும் விதத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நியமத்துகள் எல்லாம் நமக்கு அமைத்து கொடுத்து இந்த உலகத்திலே நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை ரப்பல் ஆலமீன் கொடுத்ததற்கு காரணம் என்னவென்றால் நாம் இந்த உலக வாழ்க்கையோ அல்லது இந்த உலக வாழ்க்கையின் நியமத்துகளையோ அல்லாஹ் தந்த அருட்கொடைகளையோ செல்வங்களையோ நாம் நம்முடைய மனம் போன போக்கில் பயன்படுத்தி அதன் மூலமாக நாம் அனுபவிப்பதற்காகவும் சந்தோஷப்படுவதற்காகவும் நிம்மதி பெறுவதற்காகவும் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த அருட்கொடை உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நமக்கே எதிரியாக அல்லது நமக்கு நரக நெருப்பினுடைய கற்களாக அவைகள் மாற்றப்பட்டுவிடக் கூடாது என்ற நோக்கத்தில்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நியமத்துகளெல்லாம் நமக்கு கொடுத்து இதை நல்ல முறையிலே பயன்படுத்துங்கள் முறையாக பயன்படுத்துங்கள் அதன் மூலமாக உலக வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் அனுபவியுங்கள் அதன் மூலமாக மறுமையின் சந்தோஷத்தையும் அனுபவியுங்கள் என்று ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்தி இந்த நியமத்துகளை நமக்கு வழங்கியிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்தில் சொல்லும் பொழுது வயின் தாது நியமத்துல்லாஹி லா துஹ்ஸுஹா அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியமத்துகளை அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் எனால் அதை கணக்கில் ஆழ்த்த முடியாது எண்ணிக்கையில் கொண்டு வர முடியாது என்று ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்றான். இன்னொரு வசனத்தில் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கு அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளுக்கு வயின் ஷக்கர்த்தும் லஸீதன்னக்கும் நீங்கள் அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அந்த நியமத்தை அருட்கொடைகளை மேலும் மேலும் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவான். ஒலையின் கஃபர்த்தும் இன்ன அதாபில ஷதீத் அந்த அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி கெடுத்தனமாக நடந்தால் இன்ன அதாபில ஷதீத் என்னுடைய அதாபு மிகவும் தீவிரமானது கடினமானது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். அன்புக்குரியவர்களே இன்று உலகத்திலே நடக்கக்கூடிய எத்தனை பிரச்சனைகள் எத்தனை குழப்பங்கள் இருக்கின்றனவோ அவை அனைத்துக்குமே அடிப்படை காரணம் மனிதர்கள் செய்யக்கூடிய தீய செயல்கள் தான் மனிதர்களுடைய நன்றி கெட்டதனம் தான் காரணம். ஜஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் அய்தின் நாஸ் கடலிலும் சரி பூமியிலும் சரி குழப்பங்கள் விரவி விட்டன குழப்பங்கள் பரவி விட்டன அதற்கு காரணம் பிமா கஸபத் அய்தின் நாஸ் மக்கள் அவர்களுடைய கரங்களாலேயே செய்த பாவங்களின் காரணமாக என்று ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அன்புக்குரியவர்களே உலகத்தில் என்னென்ன குழப்பங்கள் என்னென்ன பிரச்சனைகள் அது தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஊற்றுக்கண் காரணம் என்னவென்றால் மனிதர்களாகிய நாம்
அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நன்றி கடத்தனமாக நடப்பதும், அல்லாஹ் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியங்களை திமிரெடுத்து செய்வதும், அல்லாஹ்வை மறந்த நிலையில் நாம் மேற்கொள்ளும் நம்முடைய இந்த மோசமான வாழ்க்கை நிலையும் தான் காரணம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும், நம்முடைய சமுதாய ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் மூமியங்கள் செய்யக்கூடிய பாவங்கள், மூமியங்கள் அவருடைய கரங்களாலேயே தேடிக்கொண்ட விளைவுகள், தீய விளைவுகள். இது ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பல்வேறு இடத்திலே சொல்கின்றான், பல்வேறு இடத்தில் எச்சரிக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மக்களுக்கு இதைத்தான் போதித்தார்கள், அல்லாஹ் கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழுங்கள், மக்களே அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வாருங்கள், ஷைத்தானுடைய பாதையை விட்டு ஷைத்தானுடைய வழிகேட்டை விட்டு விலகி அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வாருங்கள் என்ற இந்த போதனையை தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் முழுவதும் செய்து கொண்டிருந்தார்கள். அன்று மட்டுமல்ல, இன்றைக்கும் அவருடைய உபதேசம் ஹயாத்தாக உயிரோடு இருந்து நம்மை அழைப்பது எதன்பால்? அல்லாஹ்வுடைய இபாதத்தின் பால், அல்லாஹ்வுடைய வழிபாட்டின் பால். ஆனால் இன்று உலக மக்கள் அல்லாஹ் தனக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை, அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளை இவர்கள் அல்லாஹ் சொன்ன முறைப்படி முறையாக பயன்படுத்துவதற்கு பதிலாக தான் தோன்றித்தனமாக மனம் போன போக்கிலே அல்லாஹ்வுக்கு நாஷுக்ரியாக நன்றி கிடத்தனமாக இவர்கள் அல்லாஹ் நியமத்துகளை பயன்படுத்துவதன் விளைவு, அந்த நியமத்தின் மூலமாக என்ன பலனை அடைய வேண்டுமோ அதை அடைவதற்கு பதிலாக அதே நியமத்தின் மூலமாக தீமைகளையும் தீய விளைவுகளையும் அனுபவித்து வருகின்றார்கள். இன்றாம் பல பேர் பார்க்கலாம், பல குடும்பத்திலே நல்ல வாழ்ந்த குடும்பங்க, பெரிய அளவு வாழ்ந்த குடும்பம், பெரிய குடும்பம், பெரிய வீடு, அவங்க வீட்டில் எப்ப பார்த்தாலும் விருந்தாளி நிறைஞ்சிருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் சோறாக்கி போட்டுட்டு இருப்பாங்க, அவங்க அத்தாவுடைய காலத்துல பாட்டனார் காலத்துல அப்படி வாழ்ந்த குடும்பம், இன்னைக்கு பிள்ளைகளாம் பாத்தீங்கன்னா நடுரோட்டில் நிக்கிறாங்க என்ற நிலையை நாம் ஒவ்வொருவரும் அன்றாட நம்முடைய ஊர்களிலே பார்த்திருக்கலாம், நம்முடைய குடும்பங்களிலே பார்த்திருக்கலாம், நம்முடைய நண்பர்களிலே சொந்தக்காரர்களே பார்த்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை, இப்படிப்பட்ட நிலையை பார்க்காத யாரும் இருக்க முடியாது, அனுபவிக்காத யாரும் இருக்க முடியாது. நல்ல வாழ்ந்த குடும்பங்க இப்ப நொடிஞ்சு போயிட்டாங்க என்று ஏன் நொடிகின்றார்கள்? வாழ்ந்த எத்தனையோ குடும்பங்கள் ஏன் நொடிஞ்சு போகின்றன? அவருடைய வாழ்க்கையிலே என்றைக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லையோ, அல்லாஹ் கொடுத்த நியமத்தை முறையாக பயன்படுத்தாமல் தான் தோன்றித்தனமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்களோ, அன்றே அல்லாஹ்வுடைய லானத்திற்கும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் அவர்கள் ஆளாகி விடுகின்றார்கள். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பல்வேறு இடங்களிலே எச்சரிக்கின்றான். அருமை சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கின்றோம் பல்வேறு முஸ்லிம்கள் அல்ஹம்துலில்லாஹ் பல்வேறு நிலைகளிலும் வியாபாரிகள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அந்த வியாபாரத்தின் மூலமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்கள் ஹராம் ஹலால் பார்த்து அல்லாஹ்வுக்கு பயந்து வியாபாரம் செய்யும் பொழுது அந்த வியாபாரத்தில் ரப்பல் ஆலமீன் ரிஸ்கை வாரி வழங்குகின்றான். ஒரு மனிதன் அவன் கஷ்டப்படும் பொழுது, முயற்சி செய்யும் பொழுது, வியாபாரம் செய்யும் பொழுது அவனுடைய தேவை எவ்வளவோ அதை விட அதிகமாக அல்லாஹ் வாரி வழங்குகிறார். அவனுக்கான ரிஸ்கை, அவனுக்கான செல்வத்தை வாரி வழங்குகின்றான். அந்த செல்வத்தை அவனுக்கு ஒரு நியமத்தாக அருட்கொடையாக கொடுக்கின்றான். இந்த வியாபாரிப்பா கஷ்டப்பட்டவரு, இன்னைக்கு பாருங்க இந்த வியாபாரம் ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு ஹோஹோன் ஆயிட்டாரு, அத்தனை வீடு வாங்கிட்டாரு, இத்தனை கார் வாங்கிட்டாரு என்ற நிலையிலெல்லாம் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரங்களிலே பரக்கத்தை கொடுக்கின்றான், அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரங்களில் ரிசுக்கை கொடுக்கின்றான், வாரி வழங்குகின்றான். ஆனால் அந்த வியாபாரத்தின் மூலமாக அல்லாஹ் தரக்கூடிய அந்த ரிசுக்கை அவர்கள் முறையாக பயன்படுத்தாததன் விளைவு அந்த வியாபாரமே அவர்களுடைய தீய வாழ்வுக்கும் அவர்களுடைய நிம்மதியை கெடுப்பதற்கும் சொல்லப்போனால் அவர்களை தற்கொலை செய்வதற்கும் அதே வியாபாரம் காரணமாகி விடுகின்றது. எந்த வியாபாரம் உலகத்தில் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததோ, நிம்மதியை கொடுத்ததோ, செல்வத்தை கொடுத்ததோ, வாரி வழங்கியதோ, அதே வியாபாரம் அந்த நியமத்தை முறையாக பயன்படுத்தாததினால், அந்த நியமத்திற்கு நன்றி கடத்தனமாக நடந்ததினால் அந்த வியாபாரமே இவருடைய நிம்மதியை கெடுக்கும் கருவியாக மாறிவிடுகின்றது. இவருடைய குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்கும் கருவியாக மாறிவிடுகின்றது. ஏன், சில நேரங்களிலே அவர் தற்கொலையை செய்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட அந்த வியாபாரம் மாறிவிடுகிறது. காரணம் என்ன? ரப்பல் ஆலமீன் ஏன் அவருக்கு இப்படிப்பட்ட நிலைமையை ஏற்படுத்தினான்? ஒரு வியாபாரத்தை கொடுத்து இந்த வியாபாரத்தின் மூலமாக ரிஸ்கை கொடுத்த ரப்பல் ஆலமீன் ஏன் அந்த வியாபாரத்தின் மூலமாக அவருக்கு நிம்மதி இல்லாமல் ஆக்கிவிட்டான்? ஏன் அந்த வியாபாரத்தின் மூலமா நஷ்டத்தை கொடுத்தான்? ஏன் அந்த வியாபாரத்தின் மூலமாக தினம் தினம் செத்து மடிந்து நிம்மதி இல்லாமல் வாழக்கூடிய நிலையை கொடுக்கின்றான்? அதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காரணத்தை சொல்கின்றான். திருமறையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே காரணத்தை சொல்கின்றான், தாலிக பி அன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லம் யக்கு முகையிரன் நியமத்தன் அன்னமஹா அலா கௌமின், எந்த ஒரு சமுதாயத்திற்கோ அல்லது எந்த ஒரு தனி மனிதருக்கோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நியமத்தை கொடுத்து விட்டு, ஒரு அருட்கொடை கொடுத்து விட்டு, அந்த அருட்கொடையை அந்த நியமத்தை அவனுக்கு விரோதியாக அல்லாஹ் மாற்ற மாட்டான். இதுவரை ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், இவர்களாகவே அந்த நியமத்தை அல்ல தங்கள் நிலையை மாற்றிக்கொள்ளாதவரை. அல்லாஹ் ஒரு மனிதருக்கு நியமத்தை கொடுக்கின்றான், அருட்கொடையை கொடுக்கின்றான். அது செல்வமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், மனைவி மக்களாக இருக்கலாம், எப்படி வேண்டுமோ இருக்கலாம். அல்லாஹ் ஒரு நியமத்தை கொடுத்து அந்த நியமத்தை ரப்பல் ஆலமீன் முறையாக பயன்படுத்தி என்ற அறிவுரையோடு வழங்குகின்றான்.
செல்வத்தை முறையாக பயன்படுத்த என்று அறிவுரையோடு வழங்குகின்றான். ஆனால் செல்வம் கிடைப்பதற்கு முன்னால் அவன் அல்லாஹ் அல்லாஹ் என்று கையேந்தி கெஞ்சி கொண்டிருந்தவன், செல்வம் கிடைச்ச உடனே, கொஞ்சம் பணம் வந்த உடனே, நாலு காசு வந்த உடனே அல்லாஹ்வை மறப்பதற்கான அத்தனை காரியங்களும் செய்கின்றான். அல்லாஹ்வை மறப்பதற்கான அத்தனை காரியங்களும் செய்கின்றான். ஹராமான அத்தனை காரியங்கள் ஈடுபடுகின்றான். அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட அத்தனை முசீபத்தான காரியங்களும் செய்கின்றான். இதன் மூலமாக எப்பொழுது இவன் நிலையை இவன் மாற்றிக்கொண்டானோ, ஒரு நல்ல நிலையில் இருந்து பணம் வந்தவுடன் செல்வம் வந்தவுடன் ஹராமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கின்றான், ஹராமான பிசினஸ்களை செய்ய ஆரம்பிக்கின்றான். ஹலாலா ரபுல்லாலின் ஒரு வியாபாரம் கொடுக்கின்றான். அந்த வியாபாரத்தின் மூலமாக ஓரளவு பயன்பெற்று சந்தோஷமா இருக்கும் பொழுது, வேணா இதோட வேற வியாபாரம் பண்ணதான், அது நல்ல ஹராமான வியாபாரம், ஆனா கோடி கோடியா கிடைக்கும் என்ற பேராசின் காரணமாக ஹராமான வியாபாரத்தை நோக்கி செல்கின்றான். அல்லது பணம் வருவதற்கு முன்பு வரை பாவத்தில் குறைந்தவனாக இருந்தவன், கொஞ்சம் செல்வம் வந்த உடனே, கொஞ்சம் பணம் வந்த உடனே அவன் பாவத்தில் மிகைக்க ஆரம்பிக்கின்றான். ஜினா செய்கின்றான், வியாபாரம் செய்கின்றான், சாராயம் குடிக்கின்றான், மது அருந்துகின்றான். இன்னும் அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட எத்தனை ஹராமான காரியங்கள் இருக்கிறதோ அத்தனை ஹராமான காரியங்களும் செய்கின்றான். இந்த பணத்தை வைத்துக் கொண்டு பணம் வருவதற்கு முன்பாக அவன் பாவம் செய்யவில்லை, பணம் வருவதற்கு முன்பாக கொஞ்சமாவது அல்லாஹ்வுடைய பயம் இருந்தது, கொஞ்சம் கையில காசு வந்த உடனே, பணம் வந்த உடனே அந்த பணத்தை வைத்து இவன் பாவியாக மாறுகின்றான். அல்லது அந்த பணத்தை வைத்து ஓரளவு ஹலாலான வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இன்னும் அதிகமாக பேராசைப்பட்டு ஹராமான வியாபாரங்களையும் அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட வியாபாரங்களையும் செய்கின்றான். இப்பொழுது எப்ப இவன் தன்னை தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டானோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய நிலையை அவன் மாற்றி விடுவான். அல்லாஹ் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வான். எப்படி எந்த வியாபாரத்தை இவனுக்கு ரிஸ்க் தரக்கூடியதாக, இவனுக்கு நிம்மதி தரக்கூடியதாக ஆக்கினாலோ, அதே வியாபாரத்தின் மூலமாக இவனுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய வியாபாரமாக ஆக்கிவிடுவான், இவனுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய வியாபாரமாக ஆக்கிவிடுவான். ஏன், இவனுடைய உயிரையே பறைக்கு பறிக்கக்கூடிய, தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய நிலையிலும் அல்லாஹ் ஆக்கி விடுவான். அதைத்தான் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய நியதி என்ன தெரியுமா? தாலிக பி அன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நியதி என்ன தெரியுமா? தாலிக பி அன் அல்லாஹ் லா லம் யக்கு முகையிரன் நியமத்தன நாமஹாலா கௌமின். யாருக்கும் அல்லாஹ் கொடுத்த நியமத்தை, ஒரு அருட்கொடையை அல்லாஹ் சீக்கிரம் மாற்ற மாட்டான். அந்த நியமத்தை அவனுக்கு நிக்கமத்தாக மாற்ற மாட்டான். அருட்கொடையை அவனுக்கு முசீபத்தாக அல்லாஹ் மாற்ற மாட்டான். எதுவரை? ஹத்தா யுகையிரு மாபி அன்புசையும், அவர்கள் தங்கள் நிலையை மாற்றிக்கொள்ளாதவரை. பணத்தை பார்த்தவன, செல்வத்தை பார்த்தவனே, அல்லாஹ் மறந்து, ஆகரத்தை மறந்து, நபியை மறந்து, குரானை மறந்து எப்பொழுது இவன் தன்னிலையை மாற்றிக்கொள்கிறானோ அதுவரை அல்லாஹ் தன்னிலையை மாற்ற மாட்டான். ஆகவே அன்புக்குரியவர்களே, உலக மக்களுக்கு ஒரு படிப்படையாக அற்புதமாக ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், நாம் செல்வம் வரும்பொழுது அல்லது பணம் வரும்பொழுது அந்த பணம் மனிதர்களுடைய தக்வாவை பறிக்கக்கூடிய பணமாக இருக்கக்கூடாது, மனிதனுடைய இறையச்சத்தை பறிக்கக்கூடிய பணமாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது அல்லாஹ்வுடைய பயத்தோடு, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு, ஆகரத்தில் எண்ணத்தோடு நாம் அல்லாஹ்வுக்கு பயந்து ஒரு வியாபாரத்தை செய்யும் பொழுதுதான் அந்த வியாபாரத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நிம்மதியை தருவான், மகிழ்ச்சியை தருவான். என்றைக்கு நம்முடைய வியாபாரம் அல்லாஹ் போட்டு கொடுத்த பாதையை விட்டு வழி பிறழுமோ, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்த வழியை விட்டு என்றைக்கு பாதை மாறுமோ, தடுமாறுமோ, அப்பொழுதே அல்லாஹ்வும் அவனுடைய நிலையை மாற்ற ஆரம்பித்து விடுவான், தன்னுடைய நிலையை. இதைத்தான் ரப்பல் ஆலமீன் திருமறையின் மூலமாக எச்சரிக்கின்றான். அருமை சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இப்படியெல்லாம் மக்களுக்கு போதனை செய்தார்கள், நபிமார்கள் வந்து போதனை செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழும் போதனையாக, உயிருள்ள போதனையாக தன்னுடைய திருமறையையும் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போதனைகளையும் உலக இறுதி நாள் வரையில் ரப்பல் ஆலமீன் அமைத்துக் கொடுத்தார். இவ்வளவு தெளிவான போதனைகள் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த பிறகும் எவனொருவன் அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஹராமான காரியங்களை செய்வானோ, அல்லாஹ்வுடைய இபாதத்திற்கு மாற்றமான காரியங்களை செய்வானோ, அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்திற்கு முரணான காரியங்களை செய்வானோ, ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான் சூரத் தஹாவிலே, வமன் அஅரத அன் திக்ரி, வமன் அஅரத அன் திக்ரி, யார் ஒருவன் நான் சொன்ன இந்த உபதேசத்தை புறக்கணித்து விட்டானோ, நிராகரித்து விட்டானோ, அல்லாஹ் சொன்ன இந்த உபதேசத்தை யார் நிராகரித்து விட்டானோ, நிராகரிக்கிறேன்னு சொன்னா அதை அல்லாஹ்வுடைய உபதேசத்தை கேட்ட பிறகும் எவன் ஒருவன் திருந்தவில்லையோ. ஏனென்றால் ஒரு மூமினை பொறுத்தவர் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்கின்றான், மூமின் நல்ல மூமினுக்கு அழகு என்னவென்றால், அல்லாஹ்வுடைய இறை வசனம் இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் இன்னமல் மூமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். மூமின்கள் யார் என்றால், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால், அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கும். ஒய்தா துளிய தலையும் ஆயாத்துகும் ஜாதத்துகும் ஈமானா, அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய இறை வசனங்களை ஓதி காட்டப்பட்டு அதற்கு விளக்கம் சொல்லப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். இதுதான் மூமினுக்கு அழகு, இதுதான் மூமினுக்கு அழகு. அல்லாஹ்வை பற்றி, ஆகரத்தை பற்றி சொல்லப்பட்டால், ஏதோ சொல்றாங்க ரப்பல் ஆலமீன் எதுக்கு ரெண்டு காது கொடுத்திருக்கான், ஒன் இன்புட் இன் அவுட்புட், ஒரு காதல வாங்கி இன்னொரு காது விடுவதற்காக அல்ல, அதை உள்வாங்கி அதன் மூலமா உள்ளம் நடுங்க வேண்டும்.
உதா துளிய தலையும் ஆயாத்தும் ஜாதத்தும் ஈமானா அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். இதெல்லாம் ரப்பல் ஆலமீன் மூமின்களுடைய குணாதிசயமா சொல்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் ஒரு சம்பவம் சகோதரர்களே, இப்ராஹிம் அதஹம் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு நல்லடியார், ஒரு மிகச்சிறந்த ஞானவான். அவர் அவருடைய பழைய வாழ்க்கை ஒரு பெரிய கொள்ளைக்காரர், ஒரு திருடன். ஒரு வீட்டிற்குள் திருடச் செல்கின்றார், முஸ்லிமாகத்தான் இருக்கிறார், வீட்டிற்குள் திருடச் செல்கின்றார். வளமையாக திருடுவதை போன்று இரவில் திருடச் செல்கின்றார். திருடச் செல்லும் பொழுது அந்த வீட்டில் உள்ள ஒரு வயதான அம்மையார் திருக்குர்ஆன் ஓதி கொண்டிருக்கின்றார். தஹஜ்ஜுத் தொழுது விட்டு அதிகாலை நேரத்தில், நள்ளிரவு நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுது விட்டு திருக்குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். அந்த திருக்குர்ஆன் வசனம் இவருடைய காதில் விழுகின்றது. அது என்ன வசனம்? அலம் யானில் லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். இன்ன இந்த மூமின்களுக்கு அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுடைய ஞாபகத்தின் மூலமாக அல்லது அல்லாஹ் இறக்கிய இந்த வேதத்தை பார்த்து உள்ளம் நடுங்கக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா? அல்லாஹ்வுடைய வேதம் ஓதி காட்டப்பட்ட பிறகும் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை பற்றி சொல்லப்பட்ட பிறகும் உள்ளம் நடுங்குவதற்கான நேரம் இன்னும் வரவில்லையா என்று அந்த பொருள்பட்ட அந்த வசனத்தை அந்த அம்மையார் ஓதி கொண்டிருக்கின்றார். விழுகின்றது. அருமை சகோதரர்களே, அன்றிலிருந்தே அப்பொழுதிருந்தே தௌபா செய்கின்றார். தௌபா செய்து தாம் திருடிய செல்வங்கள் எல்லாம் அவரவருக்கு திரும்ப கொடுக்கின்றார். அல்லாஹ்வுக்கு அஞ்சிய வாழ்க்கை வாழ்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய இறையடியார் என்ற பெயர் பெறுகிறார். இப்ராஹிம் அதஹம் ரஹமத்துல்லாஹி என்ற ஒரு ஞானவான். எதற்காக சொல்கின்றால், இதுதான் மூமின்களுடைய குணம், இதுதான் முஸ்லிம்களுடைய குணம். இதை பற்றி தான் ரப்பல் ஆலமீன் சூரத்து தஹாவில சொல்கின்றான், ஒமன் ஆரதன் திக்ரி. இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய இறை வசனங்கள் ஓதி காட்டப்பட்ட பிறகும், அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய போதனைகள் சொல்லப்பட்ட பிறகும், அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் ஓதி காட்டப்பட்ட பிறகும், யாருக்கு உள்ளத்தில் மாற்றம் ஏற்படவில்லையோ, உள்ளம் நடுங்கவில்லையோ, திருந்தவில்லையோ, ஒமன் ஆரதன் திக்ரி ஃபஇன்ன லஹு மைஷதன் லங்கா, அவனுக்கு ஆகரத்துல கொடுப்பதெல்லாம் அப்புறம், இன்ன லஹு மைஷதன் லங்கா, உலகத்திலேயே அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுத்து விடுவோம். எல்லா விதமான நெருக்கடி, எல்லா தரப்பிலிருந்து நெருக்கடி, கடன்காரர் நெருக்கடி, அதிகாரிகள் நெருக்கடி, ஆபீசர் நெருக்கடி என்று எல்லா விதமான நெருக்கடியும் கொடுத்து விடுவோம். அது மட்டுமல்ல, மறுமையிலே அவனை எழுப்பும் பொழுது குருடனாக எழுப்புவோம். ரப்பல்லாஹி சூர தஹாவில சொல்கின்றான், மறுமையிலே எழுப்பும் பொழுது குருடனாக எழுப்போம், கண்ணில்லாத குருடனாக. அந்த கண்ணை வைத்து ரப்பல் ஆலமீன் காட்சி தரும் பொழுது மறுமையிலே ரப்பல் ஆலமீனை பார்க்க முடியாது, அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க முடியாது, சத்திய சஹாபாக்களை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட குருடனாக எழுப்பப்படுவான் மறுமையிலே. அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்பானான், கால ரப்பி, என் ரட்சகனே, லிம ஹஷர்தனி ஆமா. சூரத் தஹாவை எடுத்து பாருங்க, 122-124 வசனத்திலே, லிம ஹஷர்தனி ஆமா, யா அல்லாஹ், என்ன ஏன் குருடனாக எழுப்பினாய், வக்கது குன்து பஸீரா, உலகத்தில் நான் நல்ல பார்வை உள்ளவனாக இருந்தேனே, உலகத்தில் நல்ல தெளிவான பார்வை உள்ளவனாக இருந்தேனே, நல்ல பார்க்கும் திறனுள்ளாக இருந்தேனே, லிம ஹஷர்தனி ஆமா, என்னை ஏன் ரப்பே என்னை குருடனாக எழுப்பினாய் என்று இந்த அடியான் அல்லாஹ்விடத்து கேட்பானாம். ரப்பல் ஆலமீன் பதிலாக பதிலளிக்கின்றான், கால கதாலிக அத்தத்கா ஆயாத்துனா ஃபனசீதஹா, இப்படிதாமா உலகத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய அத்தாட்சிகள் உனக்கு ஓதி காட்டப்பட்டன, என்னுடைய ஆயத்துகள் ஓதி காட்டப்பட்டன, என்னுடைய வசனங்கள் உனக்கு சொல்லப்பட்டன, வசனத்தின் விளக்கங்கள் எடுத்து சொல்லப்பட்டன, ஃபனசீதஹா, நீ அவற்றையெல்லாம் மறந்து விட்டாய், ஃபகதாலிகல் யௌம துன்ஸா, அதே போன்று இன்றைய நாளிலும் என்னுடைய அருளை விட்டு மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். அருமை சகோதரர்களே, அத்தகைய நிலையை விட்டு அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய எச்சரிக்கை கிடைத்தவுடன் திருந்தக்கூடிய மக்களாக, மனம் மாறக்கூடிய மக்களாக, பாவங்களிலிருந்து தௌபா செய்யக்கூடிய மக்களாக ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கிவிட்டால் அதை விட அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியாமத்தை அருள்கூட எதுவும் இருக்க முடியாது. அதே ரப்பல் ஆலமீன் இன்னொரு வசனத்தில் சொல்கின்றான், யௌம யுக்ஷஃபன் சாக், மறுமை நாளிலே, அந்த கொடூரமான மறுமை நாளிலே, யுதாவுன இல சுஜூத், மக்கள் எல்லாம் சஜிதா செய்யுங்கள் அல்லாஹ்வுக்கு என்று அழைக்கப்படும், அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று அழைக்கப்படும் மறுமை நாளிலே. ஃபலா யஸ்தத்யூன், ஆனால் அவர்கள் சஜிதா செய்ய முடியாது அவர்களால். யாரால் முடியாது? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொன்னார்கள், சஹீஹ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரப்பல் ஆலமீன் மறுமை நாளிலே, அந்த கொடூரமான நாளிலே, அத்தனை மக்களையும் உஸ்ஜுதூ லில்லாஹ், அல்லாஹ் உங்களை படைத்த ரப்பல் ஆலமீனுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னவுடன் உலகத்தில் எந்தெந்த மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள் சஜிதா செய்து கொண்டிருந்தார்களோ அத்தனை பேரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் சஜிதா செய்வார்கள், அல்லாஹ்வுடைய அரசுக்கு முன்னால் வந்து சஜிதா செய்வார்கள். ஆனால் உலகத்திலே யார் மற்றவர்கள் காட்டுவதற்காக, மன்கான யஸ்ஜுது ஃபித் துன்யா ரியாஅன் வ சும்ஆ, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்கள் காட்டுவதற்காக உலகத்திலே தொழுது கொண்டிருந்தார்களோ, சஜ்தா செய்து கொண்டிருந்தார்களோ,
பேர் வாங்குவதற்காக சரியா செய்தார்களோ அல்லது ஏதோ பொத்தாம்பதை கேட்கிறாங்க தொழுது போலான் தொழுதார்களோ அல்லது உலகத்திலே அல்லாவின் பக்கம் வாருங்கள் அல்லாவுக்கு தலை வணங்க வாருங்கள் அல்லாவுடைய இபாதத்தின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்ட பொழுது யாருடைய காதுகள் செவிடாகி விட்டனவோ அவர்களும் சஜிதா செய்ய செய்வார்கள் அந்த நேரத்திலே. ஆனால் ஃபயஜாலு ஃபயஊது ஜஹரஹு தபக்கம் வாஹிதா, அவர்களுடைய முதுகு ஒரு பலகையை போன்று ஆக்கப்பட்டு விடும், குனிய முடியாத அளவுக்கு. குனிந்தால் முகங்குப்புற கீழே விழுவார்கள், அவர்களால் குனிந்து சஜிதா செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹ் அவருடைய முதுகலை ஒரே பலகையை போன்று ஆக்கி விடுவான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை கூடிய இந்த ஹதீஸ் ஸஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களாக நம்மை இபாதத்தாளிகளாக இறை வணக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு நியாமத்துகளை அருட்கொடைகளை வாரி வழங்குகின்றான். இல்லை என்றால் நம்முடைய ஒவ்வொரு இபாதத்திற்கும் நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் விசாரணை உண்டு என்பதையும் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான், சொல்கின்றான் ஒரு வசனத்திலே, யா அய்யுஹல் லதீன ஆமனூ, மூமின்களே, லா துல்ஹிக்கும் அம்பாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். இன்னைக்கு மனிதனை அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு மறக்கடிக்கும் முதல் கருவி அவன் சம்பாதிக்கும் செல்வம் தான், அவன் சம்பாதிக்கும் பணம் தான். பணம் தான் இன்னைக்கு மனிதனை முதன் முதலாக அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு தடுக்கும் மிகப்பெரிய கருவி. ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனு மூமின்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம். உங்களுடைய பிள்ளை செல்வங்களோ அல்லது உங்களுடைய பொருட்செல்வங்களோ நீங்க சம்பாதித்த பணங்களோ அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு உங்களை தடுக்க வேண்டாம். ஏனென்றால் யாருக்கு அப்படி ஏற்பட்டு விடுமோ அவனுடைய பணம் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு தடுக்குமேனால், அவனுடைய செல்வம் அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு அவனை தடுக்குமேனால், அவன் சேர்த்து வைத்த செல்வங்கள் அவன் பெற்ற பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு அவனை தடுக்குமேனால், ஃபவுலாயிகஹுமுல் காசிரூன், அவர்கள் தான் மிகப்பெரிய நஷ்டவாளிகள், மிகப்பெரிய நஷ்டவாளிகள். அருமை சகோதரர்களே, உலகத்திலே எத்தனை நஷ்டவாளிகளை நாம் பார்த்திருக்கின்றோம். எத்தனையோ பேர் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், வாழ்ந்து கெட்ட குடும்பம் ஓஹோன்னு வாழ்ந்தாங்க, இப்பப்பா நொடிச்சு போயிட்டாங்க. இது உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டம். ரப்பல் ஆலமீன் நாடினால் மீண்டும் அவர்களுக்கு செல்வத்தை கொடுக்கலாம், உயர்வை கொடுக்கலாம். உலகத்தில் ஏற்படக்கூடிய தோல்வி ஒரு தோல்வி அல்ல, உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டம் பெரிய நஷ்டம் அல்ல. அந்த நஷ்டம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் மறுபடியும் லாபமாக ஆகலாம். ஆனால் தோல்வியிலே மிக மோசமான தோல்வி, நஷ்டத்திலே மிக பயங்கரமான நஷ்டம். ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான், குல் இன்னல் ஹாசிரீன் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் யௌமல் கியாமா, நிச்சயமா நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், இன்னல் ஹாசிரீன் அல்லதீன, நிச்சயமாக மிகப்பெரிய நஷ்டவாளிகள் யார் என்றால், ஹஸிரு அன்ஃபுஸஹும் யௌமல் கியாமா, யார் கியாமத் நாளிலே தங்களை நஷ்டவாளிகளாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் மிகப்பெரும் நஷ்டவாளிகள். உலகத்தில் ஏற்படும் நஷ்டம் பெரிய நஷ்டம் இல்லை, உலகத்தில் ஏற்படக்கூடிய இழிவு பெரிய இழிவல்ல, உலகத்தில் ஏற்படக்கூடிய அழிவும் பெரிய அழிவல்ல. யார் ஒருவன் மறுமையில் நஷ்டப்பட்டு விடுவானோ அதுதான் மிகப்பெரிய நஷ்டம். அந்த மறுமை நஷ்டம் யாருக்கு? ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான், யாருடைய செல்வமோ யாருடைய பிள்ளை செல்வமோ யாருக்கு அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்தை அவனை அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு திருப்பி விடுமோ அவன் தான் மிகப்பெரிய நஷ்டவாளி மறுமையிலே. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நிலைவேற்றம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. ரப்பல் ஆலமீனுடைய திருமறை எடுத்து பாருங்கள், எவ்வளவு எச்சரிக்கை இதை பற்றி, எவ்வளவு எச்சரிக்கை, எவ்வளவு எச்சரிக்கை, இவ்வளவு எச்சரிக்கை செய்த பிறகும், இவ்வளவு அத்தாட்சிகள் அல்லாஹ்விடத்தில் வந்த பிறகும், அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு வந்த பிறகும், இதற்கு பிறகும் நாம் திருந்தவில்லை என்றால், நம்முடைய நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், நம்முடைய நிலைமை எப்படி மாற்றுவது, எப்படி திருந்துவது? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் ஒரு இடத்திலே அல்லது ஒரு பஜாரிலே கடை வைத்திருக்கின்றார், ஒரு பஜாரிலே கடை வைத்திருக்கின்றார், இவர் நல்லவராக இருக்கின்றார், ஆனால் பக்கத்தில் கடைக்காரர் மோசமானவராக இருக்கின்றார், அவர் சம்பாதித்த பணத்தை வைத்து ஹராமான வியாபாரம் செய்கின்றார், ஹராமான வேலையில் ஈடுபடுகின்றார், ஹராமான பிசினஸ் பண்றாரு. இவர்கிட்ட நாலு பேர் சொல்றாங்க, அந்த ஆள் பார்ப்பா ஹராமான வியாபாரம் பண்றான், இந்த பிசினஸ் பண்றான், அப்படி பண்றான், இப்படி பண்றான் என்று கேள்விப்படும் பொழுது சகோதரர்களே, அவரிடத்துல போய் நேரடியாக போய் நீ செய்வது மிகப்பெரிய பாவம், அல்லாஹ்வுடைய தண்டனை உனக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் சேர்ந்து இறங்கிவிடக் கூடாது என்பதற்காக உன்னை எச்சரிக்கிறேன் என்று எச்சரிக்க வேண்டியது மூமினுடைய கடமை. நீ நாம என்ன நினைக்கிறோம்டா, அவன் பண்றான் சார், நானும் தப்பா பண்றேன், நான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு பயந்து ஏதோ சாதாரண வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்துட்டு இருக்கான், எனக்கு அது போதும் என்று நினைப்போமினால், அருமை சகோதரர்களே, அவனுக்கு வரக்கூடிய அதாவு அவனுக்கு மட்டும் வராது, அந்த பஜாரில் அத்தனை பேருக்கும் வந்து சேரும், அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய அதாவு பிடிக்கும்.
இது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உதாரணத்தின் மூலமாக சொல்கிறார்கள். ஒரு கப்பலில் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம், மேல் தட்டிலே ஒரு கூட்டமும் கீழ்த்தட்டிலே ஒரு கூட்டமும் இருக்கிறார்கள். மேல்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படும் போதெல்லாம் அடிக்கடி மேல்தட்டுக்கு போய் எடுக்க வேண்டியிருக்கிறது. ஒரு நாள் கீழ்த்தட்டு மக்கள் முடிவு செய்கின்றார்கள், நம்ம அடிக்கடி மேலே போய் தண்ணி எடுக்கும்போது நம்ம சிரமமா இருக்குது, அதனால நம்ம கப்பலுக்கு கீழே ஒரு ஓட்டை போட்டு கடல்லிருந்து நேரடியாக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் என்று கீழ்த்தட்டில் ஓட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேல்தட்டு மக்கள் பார்க்கிறாங்க, நமக்கு என்ன, அவன் பகுதியில் தான் ஓட்டை போடுறான், கீழ்த்தட்டு என்பது அவனுடைய பகுதி, நம்மது மேல்தட்டு இல்லையா, அதனால அவ பகுதி தானே ஓட்டப்படுறா, நமக்கு என்ன என்று இருந்தால் மேல்தட்டு மக்கள் நிலைமை என்ன ஆகும்? பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த யூனிவர்சிட்டியிலும் படிக்கலங்க, எந்த கவிதை நூலும் படிக்கல, எந்த கவிஞண்டையும் கத்துக்கல. கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அழகான எளிதான உதாரணத்தை சொல்லி என்ன புரிய வைக்கின்றார்கள்? மற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது நீங்கள் நமக்கு என்ன, அவன் பாவம் அவன் செய்யறான் என்று இருப்பீர்கள் என்றால் அவனுக்கு வரக்கூடிய அதாபு உங்களை சேர்த்தான் பிடிக்கும், உங்களை சேர்த்தால் பிடிக்கும். ஆகவே நமக்கு தெரிந்த நண்பர்களோ அல்ல நமக்கு தெரிந்த நம்முடைய உறவினர்களோ அல்ல நம்முடைய நெருங்கிய நண்பர்களோ அல்ல நெருங்காத நண்பர்களோ அல்ல வேறு யாரோ யாராவது இந்த பாவங்கள் செய்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஹராமான காரியம் ஈடுபடுகிறார்கள் என்று தெரிந்துவிட்டால் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது, எடுத்து அவர்கள் உணர வைக்க வேண்டியது, அல்லாஹ்வுடைய வசனங்களை சோதி ஓதி காட்ட வேண்டியது ஒவ்வொரு மூமின் மீதும் கட்டாய கடமை. அதை விட்டுட்டு அவன் பாடு பாவம் செய்யறான் பாவம் செய்யறான் பாவம் செய்யறான்னு சொன்னா அந்த பாவத்தினால் அல்லாஹ்வுடைய கோபப்பார் வரும் பொழுது அவனுக்கு மட்டும் வராது, நல்லவருக்கும் சேர்ந்து வரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முக்கியமான உம்மத்தினருக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தினராகிய நமக்கு ரப்பல் ஆலமீன் முக்கியமாக கொடுத்த ஞாபகத்துகளில் மிகப்பெரிய ஞாபகம் என்ன தெரியுமா, மிகப்பெரிய கடமை என்ன தெரியுமா, இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் ரப்பல் ஆலமீன், நீங்க இபாதை செஞ்சா மட்டும் போதாது, நீங்க அமல் செஞ்சா மட்டும் போதாது, யாரெல்லாம் இபாதை செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களையும் இபாதை செய்ய தூண்ட வேண்டும், நன்மையை தூண்ட வேண்டும். நீங்கள் மட்டும் பாவத்தை விட்டு விலகினால் போகாதது, யாரெல்லாம் பாவத்தை செய்கிறார்களோ அவர்களை அந்த பாவத்தை விட்டு தடுக்க வேண்டும், தீமையை விட்டு தடுக்க வேண்டும் என்ற இந்த மிகப்பெரிய பொறுப்பை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினராகிய நமக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த பொறுப்பை கொடுத்தான், வேற எந்த உம்மத்துக்கு இந்த பொறுப்பு கிடையாது. அதை கண்ணித்திற்குரியவர்களே, நாமும் பாவங்களிலிருந்து விலகுவோம், அல்லாஹ்வுடைய இறை வசனங்களை சிந்திப்போம், யோசிப்போம், யார் பாவங்கள் செய்கிறார்களோ அவர்களையும் பாவங்களை விட்டு தடுப்போம். வல்ல ரப்பல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக, திருந்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. இதன் மூலமாக ரப்பல் ஆலமீன் அவன் சொல்லக்கூடிய எச்சரிக்கை மூமின்களுக்கு இன்னும் மனம் திருந்தக்கூடிய நேரம் வரவில்லையா என்று எச்சரிக்கின்றானே, அப்படிப்பட்ட நேரத்தை ரப்பல் ஆலமீன் உடனடியாக நமக்கு தந்து நம்முடைய உள்ளங்களிலே இறையச்சத்தையும் நல்ல மனமாற்றங்களையும் ஏற்படுத்தி பாவங்களிலிருந்து விலகக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.